சீதாராம் வணக்கம். அடுத்து ராமகதையை மேற்கொண்டு கொஞ்சம் பார்க்க போகிறோம். அயோத்தியில் வந்து கோஷலோ நாம முதிதா ஸ்வீதா ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபுத்த தனதானியவான் சொல்லி கோஷலம் கூடிய தேசத்தை விஸ்வகம்சத்து ராஜாக்கள், அது சூரிய வம்சத்து ராஜாக்கள் ஆண்டு வரான். அதில் தசனோட ஆட்சி காலம் இங்கே. தசன் வந்து தர்மாத்மாவும் இருந்தால் நல்ல பல பராக்கிரம உடையவராகவும் இருந்தார். அவரோட ரதம் வந்து 10 திக்கில் போகுமா, அதனால அவருக்கு தசரதன்னே பேர். அப்புறம் தேவாலுக்கு ஏதாவது ஒரு சமயம் யுத்தத்துக்கு சகாயம் தேவைப்பட்டால், உதவி தேவைப்பட்டால் தசரத் வந்து கேட்பாராம். தசரத் வந்து தேவாலுக்காக யுத்தம் பண்ணி வெற்றி சம்பாதிச்சு கொடுப்பாராம். சில சமயம் சொர்க்கத்து அப்படி ஒரு மேன்மையோடு இருந்தார் தசரத் சக்கரவர்த்தி. ஸ்பீதகா ஜனபதோ மகாசம், நல்ல ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கோஷ தேசத்தில். அதுக்கு என்ன காரணம்னா, அவளுக்கு எல்லாவித சமிருத்தி இருந்தது. சமிருத்தினா எந்த ஒரு வறுமை இல்லை, வறட்சி இல்லை, எல்லாவித சௌக்கியம் ராஜாவே பண்ணி கொடுத்துருந்தார். எல்லாத்தையும் சௌஜன்யமாக இருந்தது. நாட்டிலே வந்து பூகம்பம் இல்லை, புயல் காற்று இல்லை, அது மாதிரி இயற்கை உபாதை இல்லாமல் சுகமாகவும் இருந்தது. நிவிஷ்ட சரிவுத்துறை காலத்தில் நல்லா மழை பெஞ்சு சரிவு சமிருத்தியாக ஓடித்தான். சமிருத்தியாக ஓடுறதுக்கு என்ன காரணம் கேட்டால், தர்ம தேவர்கள் சந்தோஷம் அடைஞ்சா, தேவர்கள் சந்தோஷம் அடைந்த காரணம் வந்து பிரஜைகள் தர்மத்தில் இருந்தான். பிரஜைகள் தர்மத்தில் இருந்த காரணம் வந்து ராஜா தர்மத்தில் இருந்தான். ராஜா அதுக்கு வேண்டிய யாகயங்களும் பண்ணி மழைக்கு வேண்டிய எல்லாம் அடிப்படை மழை தானே. மழை நல்லா பெஞ்சா கிருஷி விவசாயம் நல்லா நடக்கும். விவசாயம் என்ன நடந்தால் தானியங்கள் நிறையா கிடைக்கும். தானியங்கள் கிடைச்சா நமக்கு தேவையான தானியங்கள் நம்மளுக்கு எடுத்துகிட்டு ஏற்றுமதி செஞ்சு பொருளும் ஈட்டலாம். அது மாதிரி பொருள் ஈட்டு கடைசியில் பார்த்தா கஜானா ரொம்ப ஈட்டான். பிரபுத்த தனதானிவான், எல்லாரும் பணக்காரா இருந்தாலும் அயோத்தியில். அதுக்கு என்ன காரணம் கேட்டால், உண்மையான உழைப்பு அவளுக்கு, அது உண்மையான உழைப்பு அவட்ட இருந்தது. அந்த ராஜாகிட்ட ஒரு பக்தி உடையவளாக இருந்தா, தெய்வ பக்தி உடையவளாக இருந்தா, அதனால் எல்லாமே இருந்ததான். அப்போ அந்த தோட்டி கூட, ரோட்டை பெருக்கிற தோட்டி கூட காதில் வந்து வெயில் கடுக்கன் போட்டுன்னு போனான். அப்போ வெயில் கடுக்கன் போட்டுவான் ஏன் வந்து பெருக்குவானேன்னு கேட்டால், அவன் வந்து உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதுதான் முக்கிய இங்கே. அயோத்தியா நம அயோத்தியா நாம நகரி தத்ராசின் லோக விஷுதா மனுநாம் மானவேந்திரேன யாபுரி நிர்மிதஸ்தலம். அந்த கோஷல தேசத்துக்கு ஒரு தலைநகரம், அதுக்கு பேர் அயோத்தியான்னு பேர். யாபுரா அயோத்தியா, யாராலும் கைப்பற்ற முடியாத நகரம். யாராலும் வந்து யுத்தத்துக்கு வந்தால் நிச்சயம் தசரை ஜெயிச்சுன்னு போக முடியாது. அது மட்டும் தசரை எல்லாத்தையும் நட்பு பாராட்டக்கூடுவேன். யாருமே அவர்கிட்ட யுத்தம் பண்ண விரும்ப மாட்டா, சமாதானமாக தான் சந்தோஷமாக அவரோட பழகுவான். அது மாதிரி தான் அயோத்தி எப்படி கேட்டால், இங்கே வேதம் என்ன சொல்கிறேன்னா, வேதம் வந்து அயோத்தின்னு சொல்கிறது வைகுண்டத்தை சொல்கிறோம், யாபுரா அயோத்தியான்னு. அந்த யாருமே கைப்பற்ற முடியாது. சாஸ்திரமாக இருக்கூட வைகுண்டம் பரமபதன்னுவோ அதே போல தான் ஸ்ரீ ஸ்ரீ உபமா சுஷன்னு சொல்கிறார். அங்கே வந்து ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு அங்கே பகவான் இருக்கார். அதே போல் இங்கே வந்து கௌசல்யே சுமித்ர கைகைங்கிற மூணு தேவியோட இவரே இருக்கேன், அதே மேன்மையோட தான் இருக்கேன். இவருக்கு என்னன்னா, இவர் வந்து ரெண்டு தேசம், கோஷல தேசத்துல ரெண்டு, உத்தர கோஷலம் தட்சிண கோஷலம் இருக்கு. தட்சிண கோஷலத்துல அந்த இஸ்வாகு வம்சத்து ராஜாக்கள், அது சூரிய வம்சத்து ராஜாக்கள் ஆண்டுண்டு வரா. உத்தர கோஷலத்துல பானுமான் கூடிய ராஜா ஆண்டுன்னு வந்தா, அவர் என்ன பண்ணார், அவரோட பொண்ணு தான் கௌசல்யே. தன் பொண்ணான கௌசல்யை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தன் ராஜ்யத்தின் தன் மாப்பிள்ளை தசரட்டை கொடுத்தாலாம். தசர காலத்துல ரெண்டு கோஷலம் சேர்ந்து பெரிய ராஜ்யமா போயிடுச்சு. அயோத்தியா தத் லோகம் லோகம் புகழ முடியாது. இதுதான் அந்த எல்லாரும் அந்த நாட்டை அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும். அதெல்லாம் மனுனா மானவேந்திரனா யாபுரி நிமித்தாசம் சாட்சாத் இவா மூதாதல மனுன்னு ஒருத்தர். சூரியனுக்கு அப்புறம் மறிச்சு மறிச்சனோட புள்ள மனுவும் பேர். இந்த மனு அவரே வந்து நிர்மாணம் பண்ண நகரம் இன்னைக்கு அயோத்தி. அந்த அயோத்தியை நிர்மாணம் பண்ணி அப்படி ஒரு மேன்மையாக இருக்கான், எந்த குறை இல்லை, ஜனங்களுக்கு எந்த குறை இல்லை, ராஜா குறை இல்லைன்னு சொல்லி வந்த வால்மீகிக்கு குறையே இல்லாத ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஏதோ ஒரு குறை இருக்கும், எல்லாம் இருந்தால் கூட எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஏதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவான். மனசில் திருப்தி இருக்காது, அது ஒரு குறையாக இருக்கும். ஆனால் தசசக்கரவர்த்திக்கு ஒரே ஒரு குறை இருந்து என்ன அப்படின்னு கேட்டால், தனக்கு ஒரு புத்திர பிராப்தி இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை. எதுக்கு அவர் ஆசைப்படுறாருன்னு கேட்டால், தனக்கு அப்புறம் இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு ராஜா வேணுமே. ஏன்னா அந்த காலத்தில் குடியாட்சி தானே, அதனால் இந்த ராஜ்யத்தை வழிநடத்த ஒரு தலைவன் வேணுமே, அதுக்கு ஒரு புத்தகம் வேணும்னு சொல்லி சில தர்மங்கள்லாம் பண்ணார். அப்பப்போ சில யாகங்கள்லாம் பண்ண, அதுக்கு பலன் கிடைக்காட்டா கூட அதில் சோர்ந்து போலவர். ஏன் கேட்டால், பலன் கிடைக்காட்டானே, அந்த தர்மத்தை பண்ணினேனே, அவருக்கு தர்மத்தில் பண்ணுறது சந்தோஷம். ஒரு யாகங்கள் போன்ற தர்மங்களை பண்ணுறது பரம சந்தோஷம் இருக்க தோண்டு. ஆனால் பலன் கிடைக்காட்டானே, இந்த ஒரு பலன் உத்தேசம் இருக்க தோண்டான இதை பண்ணினே பண்ணார். கடைசியில் அவருக்கு வந்து ஒரு புத்திரகாபிஷேகம் பண்ண இத்தனால் பண்ணவே இல்லை, இப்போ பண்ணலாம் தோணித்தான். நம்ம வந்து சாஸ்திரங்களை புத்திரகாபிஷேகம் சொல்லியிருக்கேன், நம்ம போய் வேதங்களை அதையும் ஒருத்தர் பண்ணலாமேன்னு சொல்லி தன்னோட நண்பனாக இருக்கக்கூடிய மந்திரியாகவும் நண்பனாக ரெண்டு விதமாகவும் இருக்கேன். சுமந்திரன் கூடியவன் சுமந்திரிட்ட போய் தன்னை சொல்லிக்கிறார், மம லாலப்ய மானச புத்திராத்தம் நாசிவை சுகம்.
என்ன எனக்கு லாலனம் பண்ண என்ன லாலனம் பண்ண ஒரு புள்ள இல்லையேன்னு சொன்னாராம். அது என்ன அர்த்தம் கேட்டால், சின்ன வயசில் குழந்தைய அப்பா அம்மா லாலனம் பண்ணுவான், கொஞ்சி குழாகுவான், வயசான அப்புறம் அவளுக்கே வயசான அப்புறம் இந்த பையன் குழந்தையாக இருக்கிறோம் பெரியவனாகி அவள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அதுதான் லாலனம் பேர். இப்போ எனக்கும் 60,000 வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு. அப்போ எனக்கு லாலனம் பண்ண என்னை பார்த்துக்க ஒரு புள்ள வேணுமே, அது மட்டும் இல்லை இந்த பிரஜைகள் என்னை சேர்ந்தவா, பிரஜைகளை பார்த்துக்க ஒரு புள்ள வேணுமே. மம லாலப்பியமானச புத்திராத்தம் நாஸ்தி வை சுகம் சொல்ல, உன சுமந்தருக்கு ஏற்கனவே சப்தரிஷிகள் சொல்லியிருக்கா பகவான் வந்து தசரருக்கு குழந்தையாக திருவாதாரம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கார். அந்த தேவரகிருஷ்ணர் உடைக்கலவர், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புத்திரன் பிறப்பா, நீங்கள் இதை போய் இந்த யாக யக்கியங்கள் விஷயத்தை நீங்கள் போய் வசிஷ்டர்கிட்ட சொல்கிறதா அழகு, நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்க சொல்ல, தன் குலதெய்வம் குல குருவாக இருக்கிற வசிஷ்டர்கிட்ட போய் இதே மாதிரி சொல்ல, மம லாலப்பியமானச புத்திராத்தம் நாஸ்தி வை சுகம், எனக்கு என்னை லாலனம் பண்ண ஒரு புத்திரன் இல்லையேன்னு சொல்லும்போது இது வரைக்கும் எந்த குறையும் பட்டலை, எப்பப்போ சுறுசுறுப்பாக காரியத்தை செஞ்சுட்டு இருப்பார், தர்மத்திலே இருப்பார், பிரஜைகள் சௌக்கியத்துக்காகவே பாடுபடுவார், ஆனால் ஒரு நாள் கூட சோர்ந்து இருந்தில்ல தசசக்தி, இன்னைக்கு சோர்வாக பேசுகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு குறை, அந்த குறை வந்து எதனால வந்து அஜ்ஞானத்தினால வந்து, அப்போ அஜ்ஞானம்னு குறை, அந்த அஜ்ஞானத்தை நான் போக்கலையே, ஒரு ஆச்சாரியன் வந்து குருவாந்து அவரோட அஜ்ஞானத்தை நான் போக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த அவரோட குறை இல்லை, இப்போ அவர் சிஷ்யன் குறைப்பட்ட அதோட அந்த அவருக்கு அது வந்து குருவோட குறைன்னு நினச்சிட்டு சர்வதா பிராப்ஷசே புத்திரான், உனக்கு சர்வதா புள்ள குழந்தை உண்டு, நீ வந்து ஒரு பிள்ளைக்கு ஆசைப்படுற, இங்கே வந்து ஒரு பகுவச்சனத்தில் பேசுகிறார் புரூரில் புத்திரான்னு சொல்ற, 4 பிள்ளைகள் பிறக்கப்படுன்னு அன்றகது. அங்கே வந்து அங்கதேஷில் ரிஷிசிங்கர் ஒரு மகரிஷி இருக்கார்ப்பா, அவர் மூலமாக உனக்கு அவர் வந்து புத்திரகாபிஷேகம் பண்ணால் புத்திர பாக்கியம் பிறக்கணும்னா, விபண்ட ரிஷியோட புள்ள பரமபுத்திர பக்தர், அவர் வந்து யாகமன இந்த அவதாரமே பித்ருபக்தியை காட்டக்கூடிய அவதாரமாக இருக்கனால பகவான் அவதாரம் பண்ணுறான் இவருக்கு தெரியும், அதனால போய் அவரை போய் பாருன்னு சொல்ல அங்க தேசத்துக்கு போகிறார். அங்க தேசத்து அதிபதியான ரோமபாதம் பரம ஃப்ரெண்டு இவருக்கு, பரம நண்பர், அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோடனே அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான், ரிஷிசங்கர் வேறு யாரும் இல்லை என்னோட மாப்பிள்ளை தான், இந்த ஊரில் மழையே இல்லாத போது காட்டில் இவர் வந்து ஸ்ரீ புருஷ பேதம் தெரியாமல் ஒரு பிரம்மஞானி இந்த ரிஷிசங்கர்னு சொல்கிறார், விபண்டகிரிஷியோட புள்ள, விபண்டகிரிஷி என்ன பண்ணால் தன் புள்ளிய உலகத்துக்கு காட்டக்கூடாது, ஸ்ரீகளை காட்டாமையே வளர்த்து இவனை ஒரு பிரம்ம ஞானி ஆக்குன்னு சொல்லிட்டு இந்த பெண்களை காட்டாமே காட்டில் சஞ்சரிச்சுருக்காளாம். ஆனால் தெய்வ சங்கல்பம் வேறு விதமாக இருந்தது. அங்கதேசில் மழை இல்லாத போது ரோமபாதம் என்ன சொன்னால், எப்படியா பாதம் பட்டால் மழை பெய்யும்னு மகான்கள் சொல்ல, அங்குள்ள சில நாட்டியக்காரிகள் வேஷம் போட்டுண்டு அவர் காட்டில் தர்ப்பம் பிறக்கும் போது அவரோட பேசி பழகி, அவருக்கு தான் ஸ்ரீ புருஷ பேதம் தெரியாது, இன்னார் பெண்ணும் கூட தெரியாது பாவம், அவர்கிட்ட பேசி பழகி இப்படியே கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் பழக்கமாகி எங்கள் ஊருக்கு வாங்கலேன் எங்கள் வீட்டுக்கு வாங்கலேன் நைசாக கூட்டின்னு வந்து அந்த தேசத்துக்கே கூட்டின்னு வந்தால் அவர் பாதம் பட்டோம் நல்லா மழை பெய்யும். இன்னி கூட ரிஷிசிங்கரை பார்த்தோம்னா ரிஷிசிங்காய முடிய சாந்தாய பதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது மகாபெரிவா, அதுதான் சொல்கிறார் மழை இல்லாத நேரத்தில் அது சொன்னால் நல்லா மழை பெய்யும். அப்போ இந்த ரிஷிசிங்கரோட ரிஷிசிங்கர் பாதம் பட்டோன்னு நல்லா மழை பெஞ்சு திருப்பி எல்லா அவளுக்கு எல்லா வறட்சியெல்லாம் தீர்ந்து திருப்பி விவசாயம் நடந்து நல்லா சமிருத்தி ஆச்சு. உடனே ராஜா ரோமபதன் தன் பொண்ணான சாந்தங்குடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான் என் நன்றினால, ஏன்னா இந்த ரிஷிசிங்கர் இருக்கிற மட்டும் மழை பெய்யும் அப்புறம் நாட்டில் எந்த சுபிக்ஷம் எந்த சிரமம் வராதுன்னு சொல்லி தன் பொண்ணான சாந்தையே ரிஷிசிங்கர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அவர் வந்து பிரம்மஞானியாகவே தான் இருக்கார். அவர் விமண்ட ரிஷி பார்த்தார், புள்ளைய வந்து வந்து பார்த்தா புள்ளைய வந்து பார்க்குறார், பார்த்தோன்னே அவருக்கு தோணித்து ஏன் இப்படி ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரான். ஏன்னா அவர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு, தன் கல்யாணம் ஆகி தன் தேவியோடு அவன் மனைவியோடு பார்க்கும்போது இவருக்கே சந்தோஷம், நான் வந்து பெண்களை காட்டாமல் வளர்க்கணும்னு நினச்சேன் ஆனால் பகவத் சங்கல்பம் வேறு விதமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் இருந்துட்டு இருக்கோ அப்படி ரிஷிசிங்கர் அங்கே தான் இருக்கார், என்னோட மாப்பிள்ளை தான் அந்த ரோமபாதம் சொல்லும்போது பரம சந்தோஷப்பட்டார். உடனே ரிஷிசிங்கிட்ட போய் தச சக்கரத்தை இதை பிரார்த்திக்கிறாராம் புத்திரகாமிஷ யாகத்துக்கு. உடனே ரிஷிசிங்கர் புரிஞ்சுட்டு எப்போ வசிஷ்டர் அமைச்சிருக்காரோ அந்த பேச்சை நான் மீறக்கூடாது, அது மட்டும் இல்லை தெய்வ சங்கல்பம் புரிஞ்சுட்டு நீ முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணிடு, அஸ்வமேத யாகம் பண்ணாலே சர்வ பாபத்திலேருந்து விமோச்சனம் கிடைச்சிடும், அதுக்கப்புறம் ரிஷிசிங்கர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புத்திரகாமிஷ யாகம் பண்ணால் அதுக்கு பலன் கிடைக்குன்னு சொல்ல, ஆனால் அவரை சர்வ மரியாதையை ஆட்சிண்டு சர்வ மரியாதையோடு ஆட்சின்னு கௌரவ வந்து அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். புத்திரகாமிஷ்டிக்கு முதல்ல அஸ்வமேத யாகத்துக்கான தீர்மானத்தை பண்ண ஆரம்பித்தான், அஸ்வமேத யாகத்துக்கு வேண்டிய அஸ்வத்தை கலப்பி எல்லா தேசத்துலையும் சித்தி வந்து எந்த ராஜாவும் அதை அடக்காத தொண்டு அஸ்வமேத யாகத்தை பண்ணுறான். அஸ்வமேத யாகத்தில் ரித்விகள் இங்கே பண்ணுறான், எட்டு பேர் இருக்கா அஷ்ட ரித்விகள் இங்கே வசிஷ்டர் வாமதேவர் காத்யான கௌதமர் போன்ற ஞானிகள் அந்த யாகத்தை பண்ணுறாளாம். யாகத்தை பண்ணும்போது அங்கே தேவர்கள்லாம் ஆசையோடு வரான், என்ன எவ்வளோ ஸ்ரத்தையாவா பண்ணுறான், அது ஆவிர்வாகத்தை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்திராதி தேவர்கள்லாம் ஆசையோடு வரும்போது அந்த ராவணன் சேர்த்த ராட்சச கூட்டங்கள் வந்து இவளை வந்து தடுக்கலாம் வாங்க விடமாட்டான். ஏன்னா இவெல்லாம் தாபத்தோடு போய் பிரம்மாவட்ட போய் முறையிடுறான், எங்களோட காரியத்தை எங்களோட கடமையை நாங்கள் செய்ய முடியல,
அந்த ஆவிர்வாதம் வாங்கி அவளுக்கு நாங்கள் அருள் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும். அதனால எங்களுக்கு அந்த காரியம் பண்ண முடியலேன்னு சொல்ல, அப்பேற்பட்ட அவன் தபஸ் பண்ணிட்டான் ராவணன், அவன் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஷீராப்தியில் போய் பகவானை போய் சரணமடையன்னு சொல்லி இவள் எல்லாரும் ஷீராப்தி நோக்கி போகிறான். ஷீராப்தியெல்லாம் ரொம்ப வாட்டத்தோடு போகிறான், ஏன்னா இவள் ரொம்ப கொடுமைப்படுறான். அது அந்த வாட்டத்தோடு போகும்போது பகவானால் அங்கே இருப்பு கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்புறான். தஸ்மின் அந்தரே விஷ்ணு வையாத்துவ மகாதுதி சங்கு சக்கர கதாபானே பீதவாசோ ஜெகத்பதி வைனதேயம் சமாருக்கியம் பாஸ்கரம் தோயதம் யதான் சொல்லி, சங்கு சக்கர கதாதனா நீலமேக சாமனா பீதாம்பரதாரியா ஸ்ரீவத்ச கண்டதரனா, அங்கே வந்து அழகான பிரசன்னமான முகத்தோட இந்த கோமலமான சரணத்தை அந்த கேடன் மேலே அவர் வச்சு வராராம். கேட சேவை கொடுக்கலாம், எப்பவுமே கேட சேவை ரொம்ப அபூர்வம். கேட சேவை பார்த்தா மோட்ச பலன், ஏன்னா கேடனே வேத சுரூபம், வேதத்தோட உச்சியில் இருக்கக்கூடிய பகவான், வேதத்தினாலே அறிவிப்பக்கூடிய வஸ்து, வேத வித்தியான வஸ்துன்னு பகவானை காட்டு. அந்த கேட சேவையில் பகவான் இவாளை நோக்கி அவள் வந்தும் ஸ்ரீராப்தி இன்னும் போய் சேரல, அதுக்குள்ளே பகவானை எதிர்கொண்டு வந்துட்டான். எதிர்கொண்டு வந்தாலும் இவாளுக்கு மனசில் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. பகவான் பார்த்தா சந்தோஷப்பட்டா உடனே பகவானை வந்து அப்படியே மெய்மறந்து நின்றுட்டான், மயங்கி நின்றுட்டா. அவளுக்கு வந்து தன் எதுக்கு வந்தோன்னு காரியம் மறந்து போய் அப்படியே நந்தோட பகவானே பேச ஆரம்பிக்கிறாராம். பயம் தஜத்தம் பத்திரம் தோ இதார்த்தம் யுதிராவணம் சா புத்திர பௌத்திரம் சமித்திரம் ஞாத்தி பாந்தவம். பயத்தை விட்டுருங்க, எப்பவுமே பயம் இருக்கும் சம்சாரத்தில், எப்போதுமே ஒரு பயம் இருக்கும். பிறந்த வாழ்க்கைலாம் செத்து போயிடுவோன்னு பயம் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கவனுக்கு வியாதி வந்துடும் பயம் இருக்கும், பணங்காசு உள்ளவனுக்கு அந்த அது நஷ்டமாயிடுமோன்னு பயம் இருக்கும், யவுனம் உள்ளவனுக்கு வயசாகிடுமோன்னு பயம் இருக்கும். ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில். அது எங்கே பயம் போகணும், பகவானை எவன் பகவானை உண்மையாக பற்றானோ அந்த நம்பிக்கை, பகவான்கிட்ட பூர்ண நம்பிக்கை அவனுக்கு இருக்கும், அவனுக்கு அந்த பயத்தை பகவான் நீக்கிடுவேன். பயம் இல்லாத ஒரு இடம் பகவான் ஒண்டி தான். அதனால சொல்ல அபயம் சர்வபௌத்தோபியம், உங்களுக்கு எல்லா விதமான உங்களோட எல்லா பயத்தையும் போகும். ஏன்னா ராவணனால இங்கே பயப்படுறது அந்த பண்ணு சொல்லி உங்களுக்கு இதத்தை பண்ணுவேன். என்ன இதத்தை பண்ண, ராவண வதம் பண்ணுவேன். ராவண வதம் பண்ணலாம், ஆனால் அவன் புள்ள இந்திரிச்சது அப்புறம் முளைச்சிருவானே அப்படின்னா புத்திர பௌத்திரம், அவன் புள்ள பேரன் எல்லாரும் வதம் பண்ணுறேன், மித்ரன் வாலிய முதற்கொண்டு வதம் பண்ணுவேன், வதம் பண்ணி உங்களுக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாங்க. சௌக்கியத்தை ஏற்படுத்துவேன்னு சொன்னோடனே உடனே இவளுக்கு ஒரு சந்தோஷம். உடனே பகவானே பார்த்து கேட்குறாராம், பிரம்மா பார்த்து நான் என்ன யாரா அவதாரம் பண்ணுன்னு கேட்குறான். இது பெரிய சோதனை பிரம்மாக்கு. பிரம்மாச்சா பகவான் தான் தீர்மானம் பண்ணணும், நான் எங்கிட்ட கேட்குறேன். இது ப்ரோட்டோகால்னு பேர். ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு மேலதிகாரி வந்தால் கூட அந்த ஆஃபீஸ் மேனேஜர் அவன் சீட்டை கொடுக்கக்கூடாது. மேலதிகாரி என்ன பண்ணுவா, ஒரு டிஜிஎம்ஓ ஏஜிஎம்ஓ கூட வந்தால் கூட முன்னாடி சீட்லாம் உட்காந்த தவிர மேனேஜ் சீட்டில் வந்து உட்கார முடியாது. இப்போ சிருஷ்டிகர்த்தாவா இவர் உட்காந்து வச்சுட்டார் பகவான். அப்போ அவர் தான் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார், அவன் எல்லா விதமாக யாராலையும் எனக்கு ஆபத்து இல்லைன்னு கேட்டுட்டான், அதில் வந்து மனுஷால கேட்க விட்டுட்டான். ஏன்னா மனுஷாலால் ஆபத்து வராதுன்னு அவனுக்கு தீர்மானம். நரோவா வானோரவா, மனுஷாலையும் கேட்கல வானரலையும் கேட்கல, ஆனால் மனுஷான அவதாரம் பண்ணால் அவனை வதம் பண்ணிடலாம் சொல்ல, உடனே பகவான் சொல் அந்த புண்டரிகாட்சியான பகவான் அப்படியே விஷாலமாக விஷால கண் திருக்கண்ணுடைய பகவான் அப்படி சுழற்றான கண்ணை சுழட்டினா இங்கே வந்து யாகம் புத்திரகாமிஷ் யாகம் பண்ண தயாராக இருக்க தசர சக்கரவர்த்தி, அதனால் புரிஞ்சுட்டா. அதனால் வந்து தசரருக்கும் கௌசலிக்கும் நான் குழந்தையாக திருவதாரம் பண்ணி சொல்லி நான் வந்து அவதாரம் போகிறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாம் வானரங்களாக போகிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ தான் சொல்கிறான், தசவர்ஷ சகஸ்தானி தசவர்ஷ சதானிச்ச வர்ஷாமி மானுஷம் லோக பாளையம் பிரதீபமானு சொல்லி, நான் 11,000 வருஷம் இந்த அவதாரத்தில் இருப்பேன்னு சொல்கிறாராம். இப்போ இவாளுக்குலாம் பயம் வந்துடுது. ஆரம்பத்தில் நம்ம ராவண வதத்துக்காக இவரோ 11,000 வருஷம் கழிச்சு தான் வதம் இல்லை, ஆரம்பத்திலே 38 வருஷத்துலேயே ராவணன் வதம் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் இந்த பூலோகத்துலேருந்து ராஜ தர்மத்தை குடும்ப தர்மத்தை எல்லா தர்மத்தையும் பரிபாலிச்சுட்டு எனக்கு அப்பேற்பட்ட பக்தா ஆஞ்சநேயர் போன்ற பக்தாலெலாம் கிடைக்க போகிறான். அவளோட எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் போகிறாரு, 11,000 வருஷம் நான் இருக்கணும், என் பக்தாலோடு இருக்கணும், ஜனங்களுக்கு பூர்ண தர்மத்தை காட்டி நான் திருப்தியோடு இருக்கணும், அந்த தர்மத்தை காட்டுறதுக்காக நான் 11,000 வருஷம் அந்த பூகோளத்தில் இருக்க தான் போகிறேன்னு சொல்கிறார். வட்சாமி மானுஷம் லோகே பாளையம் பிரத்தியமாம் அப்படின்னு சொல்லி உடனே இவாளை அனுப்புறார். உடனே இவாள்லாம் வரா, அதுக்கு தேர்ந்தாப்பில் இவாள்லாம் எப்படி அவதாரம் பண்ணு இங்கே தீர்மானம் பண்ணிட்டான். எப்படியா இருந்தால் இவாளே வாண்டனங்களை அவதாரம் பண்ணுறான். இவரே வந்து பிரம்மாவை வந்து ஜாம்பான் கூடிய கரடியை அவதாரம் பண்ணுறார். உடனே இந்திரனே வந்து வாலியின் கூடிய வானரனை அவதாரம் பண்ணுறார். சூரிய பகவானே இந்த சூரியன் கூடிய சுக்ரீவனை அவதாரம் பண்ணுறார். அக்னியை நீலனை அவதாரம் பண்ணுறார். விஸ்வகர்மாவே நல்லனை அவதாரம் பண்ணுறார். அஸ்வினி குமார்களே மைந்த துவிதரை அவதாரம் பண்ணுறார். வாயு பகவானே ஆஞ்சநேய சுவாமியை அவதாரம் பண்ணுறார். எல்லாரும் அவதாரம் பண்ணி கிருஷ்ணனில் காத்துட்டுருக்கா. ராவண வதத்துக்கு இவெல்லாம் இவா உதவியோடு பகவான் அவதாரம் பண்ண போகிறார், அதுக்காக அவள் காத்துட்டுருக்கா. இங்கே அஸ்வந்த யாகம் நல்லபடி பூர்த்தியாச்சு. இவரே வந்து பந்தி விசாரிக்கிறான், தியத்தாம் தியத்தாம் மன்னம் வாசாம்ஷி விவிதானிச்சேன்னு சொல்லி. அப்படியேப்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஜனங்கள் அது ஊர் ஜனங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, யாரும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். யார் வீட்லையும் சாப்பிடணும் எல்லாரும் இங்கே வாங்க, பல தேச ராஜாக்கள் அந்த பந்தியில் விசாரிக்கும் போது இவருக்கு இன்னும் கொஞ்சம் பாயசம் போடு, இன்னும் கொஞ்சம் வடையை போடு, இந்த ஸ்வீட்டை போடு, அந்த ஸ்வீட்டை போடு அப்படின்னு இவரே வந்து ராஜாவே வந்து பந்தி விசாரிச்சோன்னா அவள் திருப்தியாக சாப்பிட்டாலாம்.
அகோ திருத்தாப்சி பத்திரந்தே அப்படின்னு சொல்றோம். எங்க வயது எப்பவுமே இந்த வயத்துக்கு ஆகாரம் போட்டு அன்னதானத்துக்கு மீடா ஈடான தானம் கிடையாது. அது திருப்தி ஆகணும், அவ திருப்தி அடைஞ்சு நாங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சோம். அதனால நீங்க வந்து உங்களோட மனோரதம் பூர்த்தி ஆகட்டேன்னு அவள் எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் பெறாருங்க. ஆசீர்வாதம் பெற்று அந்த அஸ்வமேத யாகம் முடிகிறது. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் புத்திரகாமிஷ ஆகம் ஆரம்பிக்கலான்னு இவா பண்றாள். அதுக்கு வேண்டிய தீட்சா நியமங்களை ஏற்பண்டி இவர் புத்திரகாமிஷ யாகம் பண்ணலான்னு நினைக்கும் போது உடனே புத்திரகாமிஷ யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரிஷிசிங்கர் வரார். ரிஷிசிங்கர் ஸ்ரத்தையா அந்த புத்திரகாமிஷ யாகம் ஆரம்பிக்க தச சக்கரவர்த்தி அதுக்கு ஏற்பட்டார். அப்படி யாகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு யாக குண்டத்துலேருந்து அழகான ஒரு தேவ புருஷன் கையில் சொர்ணமயமான பாத்திரத்தோட திவ்யமான பாயசத்தோடு ஆவிர்வகிறான். பிராத்தபூதம் மகபூதம் மகவீரம் மகாபலம் கிருஷ்ணம் ரக்தாமரம் துந்திபி சொன்னம். அது ஆவிர்வகிக்கும் போது ஒரு துந்திபி முழங்கித்தான். அது நல்ல சகுணமானது. அந்த தேவ புருஷன் வந்து அதை கொடுக்க அதை வந்து ரிஷிசங்கர் கொடுத்து மகாராணிகள் இதை சாப்பிட்டா இந்த பாயசத்தை உட்கொண்டா அவள் கர்ப்பம் தரிப்பான்னு சொல்ல கனஸ்ரத்தையாக அந்த ரிஷிசங்கர் அதை கையில் வாங்கி தசச்சக்கரவர்த்தி ஒப்பிக்கிறாராம். இது உன் தேவிகளுக்கு நீ பகிர்ந்து கொடு, உனக்கு புத்திர பாக்கியம் அவ கர்ப்பம் தரிச்சு புத்திர பாக்கியம் ஏற்படும் சொல்ல கனஸ்ரத்தையா அதை வாங்கிட்டு ஒரு கன ஆர்வமா வாங்கிட்டு போய் முதல் தெய்வான கௌசலைக்கு அதுல பாதி கொடுக்கிறார். கைகைக்கு ஒரு கா கொடுக்கிறார். சுமித்திரிக்கும் ஒரு கா கொடுத்தார். அதுக்கு மேல கொஞ்சம் பாயசம் மிச்சம் இருந்துதான், திவ்யமான பாயசம். ஆனா அந்த பாயசத்தை எப்படி யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல. பக்கத்துல மகாமதின்னு சொல்றாருங்க வால்மீகி, பரம ஞானியா இருக்கக்கூடிய சுமித்ரா பக்கத்துலயே நிக்கிறாளாம். அதனால இது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் தள்ளி இருந்து கூப்பிட்டா இவ மற்றவெல்லாம் இவ தப்பா நினைக்கான்னு சொல்லி இவதான் என் பக்கத்துல இருக்காது சுமித்ரக்கு ரெண்டாவது தடவை கொடுக்கறாளாம். அதனால இவெல்லாம் பாயசம் சாப்பிடாலே கௌசல்யம் கைகையும் கர்ப்பம் தரிக்கிறான். ஆனா இவ ரெண்டு தடவை சாப்பிட்டாலும் ரெட்ட கர்ப்பம் தரிக்கிறாளாம். எப்ப குழந்தை பிறக்கணும்னு இவ காத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த அந்த நாளைக்கு அவதார கட்டத்தை நாளைக்கு அனுபவிக்குவோம். பரம சந்தோஷம். ஸ்ரீராமார்ப்பணம்.